வணக்கம். இன்னைக்கு வீடியோல லீனியர் டிஃபரன்ஷியல் இக்வேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர்ல அடுத்த மெத்தட் நம்ம பார்க்க போறோம். ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் பிஐ ல மெத்தட் 4 பார்க்க போறோம். பாருங்க, ஃபை ஆஃப் டி இன்டூ வை ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ஃபார்ம்ல நமக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இ பவர் ஏஎக்ஸ் இன்டூ வி எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனோட அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் இல்லை ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் மல்டிப்ளை ஆயிருந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்டெப் ஒன்ல நம்ம என்ன பண்ணணும், பர்டிகுலர் இன்டெகிரல் ஈக்குவல் டு 1/5 ஆஃப் டி இன்டூ இ பவர் ஏஎக்ஸ் இன்டூ வின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஸ்டெப் டூல பிஐ ஈக்குவல் டு இங்க இ பவர் ஏஎக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல என்ன இருக்கோ அதை வந்து டி இடத்துல டி பிளஸ் ஏ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல ஏ இருக்கு இல்லைங்களா, ஸோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுல டி ஈக்குவல் டு டி பிளஸ் ஏ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இ பவர் ஏஎக்ஸ் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இ பவர் ஏஎக்ஸை முன்னாடி கொண்டு வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இ பவர் ஏஎக்ஸ் இன்டூ 1/ டி இடத்துல என்ன பண்ணுறோம், டி பிளஸ் ஏ 1/5 ஆஃப் டி பிளஸ் ஏன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இன்டூ வி வந்து அப்படியே நம்ம எழுதிக்கணும். அதாவது நமக்கு அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷனோ ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனோ கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை நம்ம அப்படியே எழுதிக்கணும். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா மெத்தட் 3 நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா? அதுவே நமக்கு இங்கே ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா மெத்தட் 2 நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ட்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம என்ன பண்ணணும், டி இடத்துல இ பவர் ஏஎக்ஸ் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். டி பிளஸ் ஏ, இங்கே வந்து இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இருந்துச்சுன்னா டி மைனஸ் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்க, சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டூ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ். இ பவர் எக்ஸ் நமக்கு வந்து அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் மல்டிப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? சொல்யூஷன் பாருங்க, த கிவன் ஈக்குவேஷன் இஸ், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இ இடத்துல எம் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் எம் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். விச் இம்ப்ளைஸ் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 எழுதலாம். விச் இம்ப்ளைஸ் எம் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 கிடைக்கும். ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரியலாகவும் டிஸ்டிங்காகவும் இருக்கு. ஸோ தட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம், ஒய் ஈக்குவல் டு ஏ இன்டூ இ பவர் எம் 1x பிளஸ் பி இன்டூ இ பவர் எம் 2x எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ தட் ஃபோர் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ இன்டூ இ பவர் எக்ஸ் பிளஸ் பி இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பிஐ கண்டுபிடிக்கணும். ஸோ பிஐ ஈக்குவல் டு 1/ டி ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், இ பவர் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ல என்ன இருக்கோ அதை வந்து டிக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ல 1 இருக்குது. ஸோ தட் டி இடத்துல டி பிளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த இ பவர் எக்ஸை நம்ம முன்னாடி கொண்டு வந்து எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்டூ 1/ டி இடத்துல என்ன பண்ணுறோம், டி பிளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தட் டி பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டூ இங்கே அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம் இன்டூ எக்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இ பவர் எக்ஸ் அப்படியே நம்ம எழுதுகிறோம். இங்கே 1/ இங்கே டி பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் டி ஸ்கொயர் பிளஸ் 2D பிளஸ் 1 மைனஸ் 1 இங்கே இருக்கு இல்லைங்களா மைனஸ் 1 அப்படி நம்ம எழுதுறோம் இன்டூ எக்ஸ்னு கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1 கேன்சல் பண்ணிடலாம் இல்லைங்களா. ஸோ 1/ டி ஸ்கொயர் பிளஸ் 2D இன்டூ எக்ஸ்னு கிடைக்கும். அடுத்து வந்து மெத்தட் 3 ப்ரொசீட் பண்ணணும் ப்ராப்ளம். ஸோ அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 1 மைனஸ் டி த ஹோல் பவர் மைனஸ் 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணணும் ப்ராப்ளம். டினாமினேட்டரில் டி ஸ்கொயர் பிளஸ் 2D இருக்குது இல்லைங்களா, டி வந்து நம்ம காமனாக வெளியெடுக்கலாம். ஸோ 1/ டி இன்டூ டி பிளஸ் 2 கிடைக்கும் இன்டூ எக்ஸ் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இ பவர் எக்ஸ் அப்படி எழுதுகிறோம். 1/ டி இன்டூ இங்கே 1/ டி பிளஸ் 2 இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த டி பிளஸ் 2 2 வந்து வெளியெடுக்கலாம். 1/ 2 இன்டூ 1 பிளஸ் டி பை 2 இன்டூ எக்ஸ் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இ பவர் எக்ஸ் இன்டூ 1/ டி இன்டூ 1/ 2 அப்படி நமக்கு வரும். 1/ 1 பிளஸ் டி பை 2 வந்து நியூமரேட்டரில் எழுதும் போது 1 பிளஸ் டி பை 2 த ஹோல் பவர் மைனஸ் 1 கிடைக்கும் இன்டூ எக்ஸ் அப்படி நம்ம எழுதிக்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள், 1 பிளஸ் டி த ஹோல் பவர் மைனஸ் ஃபார்முலா வந்து 1 மைனஸ் டி பிளஸ் டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? இன்டூ எக்ஸ் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஸோ டி இடத்துல நமக்கு டி பை 2 இருக்குது இல்லைங்களா. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன வரும், 1 மைனஸ் டி பை 2 பிளஸ் டி பை 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? இன்டூ எக்ஸ்.
e power x into 1 by d into 1 by 2 அப்படி நம்ம எழுதிக்கிறோம் இந்த x வந்து ஒவ்வொரு டம்க்கு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் so that x minus d by 2 into x ன்னு வரும் இங்க d square by 4 ன்னு வரும் இல்லைங்களா so d square into x அதாவது x 2 times differentiate பண்ணும்போது அந்த டேர்ம் நமக்கு 0 ஆயிடும் அதனால அந்த டேர்ம் நம்ம இங்க எழுதல ஓகேங்களா so அடுத்த ஸ்டெப்ல e power x எழுதிக்கிறோம் 1 by d அப்படி எழுதிக்கிறோம் into 1 by 2 எழுதிக்கிறோம் x minus x differentiate பண்ணும்போது 1 ன்னு வரும் நமக்கு இங்க minus 1 by 2 வரும் அடுத்த ஸ்டெப்ல ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல e power x அப்படியே நம்ம எழுதிக்கிறோம் இங்க 1 by 2 இருக்கு இல்லைங்களா அதையும் நம்ம எழுதிக்கிறோம் so e power x by 2 ன்னு கிடைக்கும் இங்க 1 by d னா இன்டகிரேஷன் ஓகேங்களா so x ஐ இன்டகிரேட் பண்ணா x square by 2 ன்னு வரும் இங்க minus 1 by 2 இன்டகிரேட் பண்ணா minus 1 by 2 into x ன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த ஸ்டெப்பில் டூவை வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம் இல்லைங்களா ஸோ காமனாக வெளியே எடுத்துட்டு இதோட மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும் ஸோ இ பவர் எக்ஸ் பை 4 இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ எக்ஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ்ன்னு கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் பிஐ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பில் கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுதணும் ஸோ கம்ப்ளீட் சொல்யூஷன் எப்படி எழுதுவோம் ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் பிளஸ் பிஐன்னு எழுதுவோம் பாருங்கள் சிஎஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பிஐ பாருங்கள் இ பவர் எக்ஸ் பை 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கிறோம் ஓகேங்களா ஸோ கம்ப்ளீட் சொல்யூஷன் இஸ் ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் பிளஸ் பிஐ ஸோ ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் என்ன கண்டுபிடிச்சோம் அதை எழுதிக்கிறோம் பிஐ என்ன கண்டுபிடிச்சோமோ அதை நம்ம எழுதிக்கிறோம் இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன் இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்